அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து என்றைக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து எழுதியிருந்தாங்க, யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை இறுதிப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இறுதிப்பட்டியில் வந்து என்றைக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து மொத்தம் ஒரு 400,000 பேர் வந்து எழுதியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 மேலே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வந்து இதில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறாங்க என்பதை பற்றி தான் அந்த ரிசல்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மட்டும் கட்டணும் பதவி வந்து ஒர்க் பண்ணி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பணி நியமன ஆணையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த June 1 weekலேயே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிசல்ட் வெளியானவுடனே அவங்க அப்பயே வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வழங்கிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆள் வந்து பற்றாக்குறை காரணமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து குயிக்காக வந்து வேலையை முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ஸும் முடியல. அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.